இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்களே நீச்ச செலக்ட் பண்றது தாங்க. அது ஒரு மூணு வழிகள் மூலியமா சூப்பரா பண்ண முடியும். அதுல முதல் வழி, உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவோ அதை பேஸ் பண்ணியே நீங்க உங்க சேனல்ல தாராளமா வீடியோஸை போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸா டாக்டர் பிரசாந்தி அப்படின்ற யூடியூப் சேனலுடைய லிங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்களுமே கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் 31 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க, 151 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் கெயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க சேனல் நேம் டாக்டர் பிரசாந்தி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்கன்னா அவங்க சேனல் நேம்ல இருந்து அவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்கன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. எஸ், அவங்க டாக்டர். அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை பேஸ் பண்ணி அவங்க சேனல்லே சூப்பரா கண்டென்ட் ப்ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி குறிப்பா சே நோ டுபாக்கோ அப்படின்ற டாபிக்ல அவங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே பர்சனலாக அது ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்க இந்த கண்டென்ட்டுமே கிறிஸ்பி அண்ட் கிளியராகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாக்டர் பிரசாந்தி அப்படின்ற யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். பட் வெயிட் வெயிட், நாங்கள் எதுக்கு ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அதனால எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடலாம், அதையே ஒரு நீச்சா சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நானே ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் ப்ரொஃபஷன்லேருந்து என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன வீடியோஸ் போடுறாங்க, இந்த ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி இந்த வீடியோஸ் போடுறாங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்ற கண்டென்ட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி யாராவது சேனல் ரன் பண்ணுறாங்கன்னா அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேருந்து நிறைய ஐடியா ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களுமே டாக்டர் பிரசாந்தி அப்படின்ற யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இது ஒரு அன்பாக்சிங் ப்ரொமோஷன் மாதிரி. உங்களுடைய சேனலுக்குமே இந்த மாதிரி அன்பாக்சிங் ப்ரொமோஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்களுமே தாராளமாக கான்டாக்ட் பண்ணிட்டு சேனல்ல நம்ம சேனல் மூலமா ப்ரோமோட் பண்ணிக்கலாம். சேனல் நீச்ச சூஸ் பண்றதுக்கு ரெண்டாவது வழி, உங்களுக்கு பர்சனலா எதுல ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கீங்கன்றத பாருங்க. ப்ரொஃபஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஜாப் ஓகே, பட் பர்சனலாக இந்த விஷயத்தில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ப்ரோ, என்னால் இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தா நிறைய விஷயம் பேசுவேன், நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட உங்களுடைய சேனலில் வீடியோஸ் போடலாம். பட் கண்டிப்பான முறையில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி ஆரம்பிக்கிறீங்க உங்கள் சேனலில் வீடியோஸ் போடனா அந்த டாப்பிக்கில் ஒரு 100 கண்டென்ட் வரைக்கும் என்னால் போட முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் வீடியோஸை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரே டாப்பிக்கில் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்தாதான் ஒரே மாதிரியான ஆடியன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆவாங்க, உங்கள் சேனலுமே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மூன்றாவது, உங்களுடைய லேர்னிங் பர்பஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் போடலாம். ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி ஓகே, இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஓகே. மூணாவதாக, நீங்கள் ஒரு சில விஷயத்தை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ என்னென்ன விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்கள் வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லித்தர மாதிரி நீங்கள் வீடியோஸை போட ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப்ன்றது ரெண்டு கேட்டகரியில் இருக்கும், ஒன்று என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் இருக்கும், இன்னொன்று எஜுகேஷன் கேட்டகரியில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வியூவர்ஸ் வந்து பெய்டு மூலியமாக லேர்ன் பண்ணுறதை விட யூடியூப்பில் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்கள் வாட் எவர் இஸ் மேபி வெப் டிசைன் லேர்ன் பண்ணுறீங்கனாலுமே, ஆப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறீங்க, அல்லது மொபைல் சர்வீஸ் பண்ண லேர்ன் பண்ணுறீங்கனாலுமே அதை பேஸ் பண்ணி உங்கள் சேனலில் அதுவே ஒரு நீச்சாக எடுத்துக்கிட்டு என்னென்ன விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி ஜாப் போகிறீங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க கிடையாதுங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியோ உங்கள் லேர்னிங்கை பேஸ் பண்ணியோ நீங்கள் வீடியோஸ் போட்டு அதை ஒரு சர்வீஸ் மாதிரி வேல்யூ ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து உங்களால் மணியை ஜென்ரேட் பண்ண முடியுமே தவிர, மணிக்காகனு யூடியூப்பில் வந்துட்டு பிடிக்காத கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க தப்பு தப்பா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேல்யூவை ப்ரொவைட் பண்ண முடியாது. அந்த இடத்துல அதிகமான வியூவர்ஸுமே சப்ஸ்கிரைபர்ஸாக கண்டிப்பாக மாற மாட்டாங்க, மணி ஜென்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாகும், அந்த ஃப்ளோ அப்படின்றது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. பிகாஸ் யூடியூப் பிளாட்ஃபார்முமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் கண்டென்ட் கிரியேட்டருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்க, சேல் பண்ணுறதுனால ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அது ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்டை பேஸ் பண்ணுது. ஒரு இடத்துல சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறீங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகுதுன்னா அதை நீங்கள் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் யூடியூபுமே கண்டென்ட் மூலியமாக சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி வேல்யூவை கொடுத்தீங்கனால் உங்களுக்கு அந்த பக்கத்தில் அந்த வியூவர்ஸ் அவங்களுடைய வீடியோஸை பார்க்கும்போது
ஆட் ரன் ஆகும், அது மூலமா மணி ஜென்ரேட் பண்ணலாம். சோ அதனால இப்ப நான் சொன்ன மூணு வழிகள் மூலமா கரெக்டா அக்யூரேட்டா உட்கார்ந்து யோசிச்சு சேனலையும் செலக்ட் பண்ணி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது யூடியூப்ல. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.